தமிழால் இணைவோம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் சிநேகிதி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்லா காரசாரமா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டியான பூண்டு கார சட்னி செய்ய போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால ஃபியூச்சர்ல நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்து சேரும். பூண்டு கார சட்னி செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாத்துடலாம். பூண்டு, மலை பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 15 பல் போல 100 கிராம் வரும். நீங்க நார்மல் பூண்டுலயும் செய்யலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 நம்பர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, காஷ்மீரி மிளகா. இது வந்து காரம் கம்மியா தான் இருக்கும், பட் கலர் நல்லா கொடுக்கும். அதனால நான் 15 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் காஞ்ச மிளகாய் போடுறதுன்னா ஒரு 7-8 போட்டுக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன கோலி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகுளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் தேவை. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். பூண்டு கார சட்னி செய்யறதுக்கு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் போல நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கிறோம். நல்லெண்ணெயில இந்த சட்னி செய்யும் போது ரொம்ப மனமா டேஸ்டியா இருக்கும். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், எடுத்து வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம், காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சிருக்கீங்களா அதையும் சேர்த்துக்கலாம், புளி, இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்க்கிறேன். இதை நல்லா நம்ம வதக்க போறோம். வதக்கி அரைச்சதான் டேஸ்டா இருக்கும். எவ்வளவு நேரம்னா ஒரு 10 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வதக்கணும்னா பூண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதை நான் ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி வச்சிருக்கேன். இதை நம்ம அரைக்க போறோம். பாருங்க, நல்லா பேஸ்டா அரைச்சிட்டேன். இப்ப இதை தாளிச்சுக்கலாம். நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதே கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, கடுகுளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், சின்ன சிட்டிக்கு அளவுக்கு மிளகாத்தூள், அது மிஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கலருக்காக சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள். தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை இதுல சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதுதான். ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயில நல்லா இது சுருங்கி வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்பைசியா இருக்கும், வெள்ளை சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நாள் தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் சமையல் சிநேகிதி. நன்றி, வணக்கம்.